தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமுடலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூரில் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், புதுரோடு, அக்காள்மடம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் காலையிலேயே கனமழை கொட்டியது. இதேபோல வாணியம்பாடியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர் விடுமுறை காரணமாக ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் மற்றும் முதுமலை புலிகள் வன பாதுகாப்பக பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் வனவிலங்குகளை கண்டு ரசித்து செல்கின்றனர். மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதால் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது. 800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ சிறிய வகை வஞ்சிரம் 1200 ரூபாய்க்கும், 1300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெரிய வகை வஞ்சிரம் 1800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 4வது நாளாக பெங்களூருவில் வெளுத்து வாங்கிய கோடை மழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததோடு வாகனங்களும் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பெங்களூருவில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் கொட்டி வருகிறது. தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். சென்னையில் போக்குவரத்து விதிகளை மீறிய உணவு விநியோக சேவை நிறுவன வாகன ஓட்டிகள் மீது ஒரே நாளில் 365 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து 48,300 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. பல்வேறு புகார்களை தொடர்ந்து 2வது முறையாக சிறப்பு வாகன சோதனை நேற்று நடத்தப்பட்டது. சென்னையை அடுத்த ஊரப்பாக்கத்தில் சாலையோர ஏடிஎம்மில் கண்டெய்னர் லாரி ஒன்று வேகமாக மோதியது. சாலையை கடக்க முயன்ற போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் நேரிட்ட விபத்தில் ஏடிஎம் மையம் முழுமையாக சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக லாரி ஓட்டுநரும் ஏடிஎம் காவலாளியும் உயிர் தப்பினர். திட்டக்குடி அருகே கொட்டாரம் கிராமத்தில் கொள்முதல் செய்யப்படாததால் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நெல் மழையில் நனைந்து முளைத்து விட்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நெல் கொள்முதல் தாமதமாவதால் ஆவினங்குடி பேருந்து நிலையம் அருகே அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை மாற்றப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தெலங்கானாவுக்கு புதிய ஆளுநரை நியமிக்க ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருவதாகவும், கேரள ஆளுநராக உள்ள ஆரிஃப் கான் தெலங்கானாவுக்கு மாற்றப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் நடந்த அனுமன் ஜெயந்தி ஊர்வலத்தை இஸ்லாமிய சமூகத்தினர் மலர்களை தூவி வரவேற்றனர். தங்கள் பகுதியில் சகோதரத்துவ உணர்வுடன் மத நல்லிணக்கத்தோடு இரு சமூகத்தினரும் ஒற்றுமையுடன் வாழ்வதாக அவர்கள் தெரிவித்தனர்.